வரத்துக்கு இது தண்ணி தேவை குறைகிறதுக்காக தண்ணிக்கு எப்படி நீர் பாசனம் அதை பார்க்கலாம். நீர் பாசனம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, தண்ணி குறைவாக இருக்க இடத்துல தென்னைக்கு இடையில் நீ 25 அடிக்கு ஒரு தென்னை வர இது நடத்திய வச்சிங்கன்னா, 2 வரிசைக்கு நடுவு வந்து உங்களுக்கு ஒரு 12 அடி சென்டரில் ஒரு 3 அடி அகலம் 3 அடி ஆழம் ஜேசி புடெல்லாம் பறித்து வாணி மாதிரி பறித்து அதுலேயும் கூட தண்ணி விடுறாங்க. அதுலேயும் தண்ணி விடுறபோது 2 லைனை வந்து அந்த வேர் வந்து தண்ணி எடுத்துக்குது. அப்புறம் தென்னை மட்டை உரி மட்டை மற்ற எல்லாமே தேங்காய் உரி மட்டை இதெல்லாமே வந்து அந்த குழியில் போட்டுறாங்க. குழியில் போட்டு தண்ணி விட விட என்ன ஆகுது அப்படின்னா அதெல்லாம் மக்கி போயிடுது. மக்கி வந்து நம்ம இது தென்னைக்கு உரமாயிடுது. நம்ம மண்ணில் இருக்கிறதுக்கு சத்து போல திரும்ப மண்ணுக்கே கொடுத்துட்றோம். அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த வரிசையில் வாணியில் வந்து 2 சைட்லேயும் வந்து கிளசிடியான்ட்டு இது செடி இருக்குங்க, அதை ஊனி விட்டுறாங்க. அது தலை 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 அது பசு நிறைய உரத்துக்கு ஆகுது. ஆறு மாடு உரத்தைங்க அதை நறுக்கி உள்ள வாணியில் போட்டுறாங்க, அதுவும் மக்கி உரமாயிடுது. இப்படி எல்லா கழிவுலேயும் உள்ள போட்டு போட்டு இது பண்ணுறபோது என்னாதுன்னா, முதல்ல வந்து வார விதைன்னு விடுவாங்க. அப்புறம் இப்படி அப்படியே இப்படி அப்படியே அந்த மக்கி சேர்றபோது இந்த ஈரங்காயாமல் இருக்கும் பாஞ்சலைக்கிற தண்ணி, அப்புறம் மாசுற தண்ணி இது மாதிரிலாம் விடுறாங்க. சில பக்கம் பொள்ளாச்சேரியில் அடிக்கடி மழை வேறு ஏரியாவிலாம் அவங்களுக்கு தண்ணி விடாம கூட வச்சுருக்காங்க, நல்லா காய்க்குது. அது மாதிரி இது நீர்ப்பாசனத்துக்கு அது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நிறைய பக்கம் ட்ரிப்பு போட்டுறாங்க, ட்ரிப் போட்டு மரம் சுற்றி வட்டப்பாத்தி கட்டி அப்படி விடுறாங்க. தண்ணி வசதி அதிகமாக இருக்கும் அது மாதிரி பண்ணுறாங்க. வசதி குறையாக இருக்கும் நம்ம சொல்ல மாட்டலாம். வசதி தண்ணி குறைவு மட்டும் இல்லை, உரத்தேவையும் குறையும். நம்ம வெளியிருந்து எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. மண்ணிலேருந்து என்னென்ன சத்து எடுத்தோ அந்த மட்டை அந்த ஒரு மட்டை உள்ள போடுற போது அந்த சத்தில் திரும்ப தண்ணிக்கு கிடைச்சால நறுக்கி உள்ள போட்டுக்கலாம். அப்போ வந்து இது குரம்ப கொட்டாதுங்க, காப்பு எண்ணெய்க்கு அதிகமாகும், நல்லா வரும். அப்புறம் இதுலேயே மாதிரி ஒன்றும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எருக்களை போட்டுடுறாங்க. நெருக்களை அந்த வாணி மாதிரி வரைச்சி ட்ரென்ச் அந்த பாட்பா மெத்தட்னு பாஸ்கர் சேவன் அந்த மெத்தட் கண்டுபிடிச்சிட்டு அவர் தான், அவர் வாத்தியாருங்க குஜராத்தில். அந்த மெத்தடில் அது மாதிரி பண்ணுறாங்க. அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, 19 ஏக்கருங்க ஒரு தோட்டம், 19 ஏக்கர் தென்னை தான் வச்சுருக்காரு. மரம் 400 காய் குறையாமல் காய்க்குது, நாட்டு தென்னை வச்சுருக்காரு. கடற்கரையாக வர்றாங்க இது குஜராத் மாவட்டத்தில். அவர் இது மாதிரி பண்ணி இந்த மெத்தடை இது பண்ணி ஒரு சின்ன கிணறுங்க, நம்ம சேர்ந்த கிணறு மாதிரி குடிக்கிறது இன்றைக்கி சின்ன வட்டமாக கிணறு போட்டு மாதிரி போட்டு வெறும் 2 HP மோட்டருங்க. 2 HP மோட்டர் வந்து 19 ஏக்கருக்கு பயிர் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வந்து தண்ணி விடுறாருங்க. ஆனால் தென்னையில் நல்லா காய்க்குதுங்க. அந்த தென்னையை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வர்றவங்க நிறையா வந்து பார்க்குறாங்க, ரொம்ப காய் சைஸ் பெருசாக வருது, பருப்பு நல்லா இருக்குது, தென்னை நல்லா காய்க்கிறது பார்த்துட்டு தென்னை கண்ணு கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அதனால் தென்னங்கன்னா வந்து உற்பத்தி பண்ணுறாரு. அந்த காயில் வெளியே விற்கிறதில்ல, நேற்று காய்ஞ்சதுக்கப்புறம் தென்னை மரத்தில் ஏரியெல்லாம் தேங்காய் போடுறதில்ல. அவர் என்ன சொல்கிறார், தென்னை மரம் புனிதமான மரம், மேலே ஏறக்கூடாது, சிவனுடைய அம்சம், அதனால் அது வந்து கிளைகள் இல்லை, மேலே ஏறக்கு மரம் தான் கிளையில் வச்சுருப்பார், ஆண்டவன் கிளையில் வைக்கலை, அதனால் வந்து தென்னையை வந்து நம்ம உளுந்த எடுத்துக்கொணுங்கிறாரு. அப்புறம் அந்த உளுந்த காயெல்லாம் எடுத்து நெத்தெல்லாம் எடுத்து முளைக்கி போட்டு அது ஒரு கண்ணை இது 100 ரூபா மாதிரி கொடுக்குறாரு. அது நல்ல வருமானம் கிடைக்குது. தேங்காயை விற்கிறோட தேங்காயை தான் காய் 10 ரூபா 12 ரூபாய்க்கு மேலே போகாது. இது கண்ணை போடுறது உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு 100 ரூபா கிடைக்குது. போட போட ஒரு டிமாண்ட் நிறைய புக் பண்ணிடுறாங்க, அது ஒரு வருமானம் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி அப்போ அந்த வாணியில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எருக்களை இருக்க இல்லைங்க, எருக்களை வந்து ஊனி விட்டுருங்க. வாணியில் 2 சைடு ஊனி விட்டிங்கன்னா அது வந்து அலைஞ்சு கிளிச்சிய மாதிரியே எருக்களை வந்து நரி கொள்ள போடலாம். அந்த வாணியில் போட்டோம்னா எருக்களையில் வந்து போரோன் சத்து அதிகமாக இருக்குது, நோய் ஏரி சக்தி அதிகமாக இருக்குது. அப்புறம் அது வந்து அதிகம் பண்ணுறபோது தென்னையில் வர நோய்கள்லாம் அதிகம் வர்றது இல்லைங்க. அந்த இலை சுட்டி மற்ற இதெல்லாம் எதுவுமே ஏரியா போயிட்டு, அப்புறம் அந்த இது கூன் உண்டு, அப்புறம் அந்த காண்டாமரோடெல்லாம் அதிகம் வர்றதில்லைங்க. அது மாதிரி பண்ணுறாங்க. அதாவது தண்ணி பாசனம் போகிறீங்க.